Welcome to the class Fluid Mechanics and Fluid Power. Today's topic is Pressure Cages. Last class ல நம்ம manometers பத்தி பார்த்தோம். இந்த manometers யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா low pressure fluids ஓட low pressure நம்ம measure பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த manometers எல்லா இடத்துலயும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. For example, இப்ப நம்ம steam boilers எடுத்தோம்னா இப்ப அது உள்ள வந்து ரொம்ப ஹாட்டா இருக்கும். ஹை டெம்பரேச்சர் இருக்கும். सो अंद प्लेसस मैनोमीटर्स यूस पड़ मुड़ा अंत मे मेकानिकल केजस् यूस पड़े मेकानिकल केजस् नम फ्लूइड कॉलम एपी मेशर पड़पोना एदाद एलास्टिक एलमेंट अलग डेड वेट डेड वेट को नम पड़ो फ्लूइडो प्रेशर बैलेंस पड़ी फ्लूइडो प्रेशर नम्बर मेशर पड़पो இத வச்சு நம்ம ஹை பிரஷர நம்ம அந்த கேजेस யூஸ் பண்ணி நம்ம அக்யூரேட்டா வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் சோ இப்போ இதுக்கு வந்து நம்ம மூணு டைப் ஆஃப் மெக்கானிக்கல் பிரஷர் கேजेस இருக்குது அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தனா பர்டான்ஸ் டியூப் பிரஷர் கேஜ் செகண்ட் ஒன் டயஃப்ரம் பிரஷர் கேஜ் தேர்ட் ஒன் டெட் வெயிட் பிரஷர் கேஜ் இப்போ இதுல இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பர்டான்ஸ் டியூப் பிரஷர் கேஜ் இந்த பர்டான்ஸ் டியூப் பிரஷர் கேஜ் னு ஏன் சொல்றேனா இத இன்வென்ட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா ஈ பர்டான்ங்கறவர் இன்வென்ட் பண்ணாரு सो नाम बर्डान स्टू प्रेशर केज अब नम चलो सो इत वो मोस्ट कॉमनली यूज्ड टाइप ऑफ प्रेशर केज वो एल प्लेस नरिया प्लेस कॉमन वो बर्डान स्टू प्रेशर केज यूस पड़े इतना ब्लॉक डायग्राम एदा नम एक्साम वरजा ग्रेजुएटेड डायल इतना डायल ओकेवा पा कट पड़ी कामचर इत मेल वो आक्चुअली मादरी உள்ள வந்து இந்த என்ன இருக்கும் இந்த பர்டான் டியூப் இருக்குல இந்த சி ஷேப்ல இருக்குதுலையா வளைஞ்சு இருக்குல இது நம்ம அந்த என்ன சொல்றோம் பர்டான் டியூப்னு சொல்லுவோம் அதுல இது வந்து என்ன ஷேப்ல இருக்கும்னு பாத்தீங்கன்னா எலிப்டிகல் ஷேப்ல நமக்கு இருக்கும் எலாஸ்டிசிட்டி ப்ராப்பர்ட்டி வந்து இந்த பர்டான் டியூபுக்கு வந்து இருக்கும் இதோட ஒரு எண்ட் பாத்தீங்கன்னா ஓபனா இருக்கும் இந்த ஓபன் எண்ட நம்ம என்ன பண்ணுவோம் ஏதாவது இந்த ஹாலோ بلاக்ல நம்ம உள்ள கனெக்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து பைப்லைன் மூலமா அந்த ஃப்ளூயிடோட கனெக்ட் ஆயிருக்கும் अनदर एंड पाती सीलडा सीलड एंडोड एंडल दिस इज कॉल्ड द लिंक लिंकना नमक और एलमेंट वो इन एलमेंट पर मूव आगण अंत रिलेटिव मूवमेंट बिटवीन दि टू ऑब्जेक्ट्स मस्ट बी देर अम्म लिंक चल मुझे लिंक वो पड़ो इं सेगमेंटल लीवर अंत सेगमेंटल लीवर और टू थर्ड सेक्टर அந்த 2/3 செக்டர் எதோட கனெக்ட் ஆயிருக்குது இந்த பினியனோட கனெக்ட் ஆயிருக்குது பினியன்ங்கிறது என்னன்னா ஸ்மாலர் சைஸ் கியர் தான் நம்ம பினியன் அப்படி நம்ம சொல்லுவோம் அதுல இப்போ அந்த பினியனோட டாப்ல தான் மேல என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த பாயிண்டர் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் இப்போ சப்போஸ் வர்க்கிங் பிரின்சிபிள் பார்க்கறப்ப வர்க்கிங் பிரின்சிபிள் பார்க்கறப்ப இப்போ ஃப்ளூயிட் வந்து இந்த குழாய் வழியா வருது வந்து இந்த டியூபுக்குள்ள போகுது இந்த டியூபுக்குள்ள போறப்ப இதோட ஷேப் நம்ம கிராஸ் செக்ஷன் பார்த்தனா அந்த டியூபோட இந்த பர்டான் டியூபோட கிராஸ் செக்ஷன் பார்த்தோம்னா எலிப்ஸ் ஷேப்ல இருக்கும் அது இப்போ இந்த எலிப்ஸ் ஷேப்ல இருக்குது அந்த சர்ஃபேஸ் மேல ஃப்ளூயிட் ஆக்ட் ஆகி அது வந்து சர்குலரா மாற ஆரம்பிக்கும் சோ அப்ப இது என்ன ஆகும் டிஃப்ளெக்ட் ஆகும் இந்த பர்டான் டியூப் இருக்குல்லையா இது வந்து டிஃப்ளெக்ட் ஆகி மூவ் ஆற மாதிரி இருக்கும் அப்படி சோ அப்ப அந்த மூவ் ஆறப்ப இந்த பாயிண்டர் வந்து என்ன ஆகும் ஒன்ஸ் வந்து கிளாக் வைஸ்ல மூவ் ஆகும் அனதர் அனதர் டைப் வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல மூவ் ஆகும் இப்போ சப்போஸ் நம்ம மெஷர் பண்ண போறது பாசிட்டிவ் பிரஷரா இருந்ததுனா இந்த பாயிண்டர் கிளாக் வைஸ்ல நமக்கு மூவ் ஆகும் இதுவே நெகட்டிவ் பிரஷரா இருக்கு வேக்கும் பிரஷர நம்ம மெஷர் பண்ண போறோம்னா இந்த பாயிண்டர் வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல நமக்கு மூவ் ஆகி என்ன ஃப்ளூயிட்ல பிரஷர் இருக்கோ அந்த பிரஷரை வந்து நம்ம காமிக்கும் சோ இப்போ டைரக்டா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அந்த கிராஜுவேட்டட் டயல்ல இருந்து நம்ம என்ன பிரஷர் இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் அட்வான்டேजेस பாப்போம் இப்போ இத யூஸ் பண்ணி இப்ப கம்பேர் டு மானோமீட்டர்ஸ் இந்த பிரஷர் கேजेस வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அக்யூரேட் ரிசல்ட்ஸ் அக்யூரேட் பிரஷர்ஸ் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் இதோட காஸ்ட் வந்து ரொம்ப லோவரா இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும் அதே மாதிரி ஹை பிரஷர நம்ம மெஷர் பண்றதுக்கு இந்த மெத்தட் வந்து சேஃப் அண்ட் இன்ஃப் சேஃப் இன்ஃபா நமக்கு இருக்கும் சோ இப்ப ஹை பிரஷர நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப நாளுக்கு உழைக்க கூடியது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பிரஷர நம்ம என்ன பண்ணிக்கலாம் மெஷர் பண்ணிக்கலாம் சோ இப்ப இந்த கேजेसல இருந்து டைரக்டா நம்ம என்ன பண்ணிக்கலாம் வித்தவுட் எனி கால்குலேஷன்ஸ் நம்ம பிரஷர வந்து ரீட் பண்ணிக்கலாம் இப்ப இதுல டிஸ்அட்வான்டேजेस பாக்குறப்ப அந்த சென்சிங் எலிமெண்ட் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும் சோ எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி போயிச்சுனா அந்த கேजेसஐ யூஸ் பண்ணி நம்ம பிரஷர
மெஷர் பண்ண முடியாது ஓகேவா. அதே மாதிரி இந்த கேஜஸ் வந்து அக்யூரேட்டா இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணிக்கணும், பீரியாடிக்கலா செக் பண்ணிக்கணும் ஓகேவா. இப்போ ப்ரெஷர் கேஜே தப்பாயிடுச்சுன்னா அதை யூஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ற டேட்டாஸ் எல்லாம் தப்பா தான் இருக்கும். ஸோ அது அக்யூரேட்டா இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணிக்கணும். அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா கேலிப்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுல. அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா மெக்கானிக்கல் ப்ரெஷர் கேஜ்ல பர்டான்ஸ் டியூப் இருக்கு இல்லையா, இது வந்து இதோட ப்ரிசிஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதுல டெட் வெயிட் ப்ரெஷர் கேஜ் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ரிசிஷன் மெஷர்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ரொம்ப அக்யூரேட்டா நமக்கு இருக்கும் எல்லா ரீடிங்ஸும் எல்லா வேல்யூஸும் நமக்கு எப்படி இருக்கும், ப்ரிசிஷனா நமக்கு இருக்கும். ரொம்ப துல்லியமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அளவிட்டுக்கலாம். ஆனா இந்த பர்டான்ஸ் டியூபை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, துல்லியமா மெஷர் பண்ண முடியாது ஓகேவா. இப்போ டயஃப்ரம் ப்ரெஷர் கேஜ் பார்க்க போறோம். ஸோ இப்போ இந்த டயஃப்ரம் ப்ரெஷர் கேஜ் யூஸ் பண்ணி நம்ம லோ ப்ரெஷரை என்ன பண்ணிக்கலாம், மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுதான் அதுக்கு இதோட டயக்ராம். இது கிராஜுவேட்டட் டயல் ஓகேவா. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் அந்த பைப்லைனோட கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஹாலோ பிளாக்கு. இதில் சென்சிங் எலமெண்ட் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா டயஃப்ரம் சொல்லுவோம். இது இந்த மெட்டலால் ஆன ஒரு ஷீட் மாதிரி, ஒரு தகடு மாதிரி இருக்கும். இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஒரு ரேக் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த ரேக்னா அந்த மாதிரி இந்த பல்லு பல்லாக இருக்கு இல்லையா அதில். அப்புறம் இதோட என்ன என்கேஜ் ஆகுது, ஒரு பினியன். பினியனில் உள்ள டீத்தும் இந்த ரேக்கும் என்ன ஆகும், நமக்கு என்கேஜ் ஆகும். இந்த பினியன் மேலே நம்ம பாயிண்டரை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் இதில். ஸோ இப்போ பாசிட்டிவ் ப்ரெஷராக இருந்தால் என்ன ஆகும், இப்போ இந்த ஃப்ளூயிட் வந்து உள்ளே போகிறப்ப பாசிட்டிவ் ப்ரெஷராக இருந்தால் அந்த பாயிண்டர் வந்து கிளாக் வைஸில் மூவ் ஆகும் ஓகேவா. கடிகார முள் எந்த திசையில் போகுதோ அதே டைரக்ஷனில் மூவ் ஆகும். நெகட்டிவ் ப்ரெஷராக இருந்தால் ஆன்டி கிளாக் வைஸில் நமக்கு மூவ் ஆகும். இந்த கடிகார முள் எந்த திசையில் போகுதோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் அந்த பாயிண்டர் வந்து மூவ் ஆகும். எதனால அது, இப்போ பாசிட்டிவ் ப்ரெஷர் மெஷர் பண்ணுறப்ப இப்போ ஃப்ளூயிட் உள்ளே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ஃப்ளூயிட் உள்ளே போகிறப்ப என்ன ஆகும், இந்த டயஃப்ரமை அந்த ப்ரெஷரில் மேல் நோக்கி பிடிச்சி புஷ் பண்ணும், மேல் நோக்கி பிடிச்சி புஷ் பண்ணும். அப்போ இந்த பாயிண்டர் கிளாக் வைஸில் மூவ் ஆகும். இதுவே நெகட்டிவ் ப்ரெஷர் நம்ம பண்ணுறப்ப இந்த பிளேஸில் ஒரு சக்ஷன் கிரியேட் ஆகும். அந்த சக்ஷனில் இந்த டயஃப்ரத்தை என்ன பண்ணுவோம், அந்த ப்ரெஷர் சக்ஷன் ப்ரெஷரில் கீழ் நோக்கி பிடிச்சி இழுக்கும். ஸோ அப்போ கீழ் நோக்கி பிடிச்சி இழுக்கிறப்ப இந்த டயல் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்டர் இருக்கு இல்லையா, இது வந்து இந்த டயல் மேலே ஆன்டி கிளாக் வைஸில் நமக்கு மூவ் ஆகும் ஓகேவா. அப்போ நம்ம வேக்கும் ப்ரெஷரை மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாம் அதில் நம்ம அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன் நான் அதில் ஓகேவா. இதில் சென்சிங் ப்ரெஷர் சென்சிங் டிவைஸ் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், டயஃப்ரம் யூஸ் பண்ணுறோம் ஓகேவா. இப்போ இதில் நம்ம ஹாலோ பிளாக் என்னென்ன மெயின் பார்ட் இருக்குன்னா ஹாலோ பிளாக், டயஃப்ரம், ரேக் அண்ட் பினியன். இப்போ நார்மலாக ப்ரெஷர் மெஷர் பண்ணாமல் இருக்கிறப்ப இட் இஸ் ஓப்பன் டு த அட்மாஸ்பியர். அப்போ வந்து பாயிண்டர் வந்து எதில் இருக்கும், ஜீரோவில் இருக்கும். இப்போ பாசிட்டிவ் ப்ரெஷரை மெஷர் பண்ணுறப்ப என்ன ஆகும், டயஃப்ரம் அப்வர்டில் மூவ் ஆகுது, மேல் நோக்கி மூவ் ஆகுது. அதனால நமக்கு என்ன ஆகுது, அந்த ரேக் வந்து மேல் நோக்கி நகரும். மேல் நோக்கி நகர்றப்ப என்ன ஆகும், பினியன் ரொட்டேட் ஆகும். ரேக்கில் கனெக்ட் ஆகிருக்கிற பினியன் என்ன ஆகும், ரொட்டேட் ஆகும். பினியன் ரொட்டேட் ஆகிறப்ப நமக்கு பாயிண்டரும் இதில் ரொட்டேட் ஆகுது ஓகேவா. இதோட யூசஸ் நம்ம பார்க்குறப்ப இப்போ இந்த கேஜஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், டைரெக்டாக மெஷர்மெண்ட்டை நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இதையும் யூஸ் பண்ணி நம்ம பாசிட்டிவ் மெஷர்மெண்ட், நெகட்டிவ் மெஷர்மெண்ட்டை நம்ம அதில் நெகட்டிவ் ப்ரெஷரையும் பாசிட்டிவ் ப்ரெஷரையும் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டயஃப்ரம் டைப் ப்ரெஷர் கேஜை யூஸ் பண்ணி நம்ம லோ ப்ரெஷரை நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட் ஒன் பார்த்தோன்னா டெட் வெயிட் ப்ரெஷர் கேஜ். இது வந்து ஒரு டைப் ஆஃப் ப்ரெஷர் கேஜ். இது ஒரு சிலிண்டர், இது ஒரு சிலிண்டர், வெர்டிக்கல் சிலிண்டர் இருக்கும். இந்த ரெண்டையும் ஒரு டியூப் போட்டு இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ இதில் வந்து ஒன்றில் வந்து என்ன இருக்கும், ப்ரெஷர் கேஜ் இருக்கும். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ப்ரெஷர் கேஜை கேலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக பண்ணுறோம். இந்த ப்ரெஷர் கேஜ் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம அக்யூரேட்டாக என்ன பண்ணிக்கலாம், இந்த டெட் வெயிட் ப்ரெஷர் கேஜ் யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம எங்கேயாவது ஒரு பாயிண்டில் ப்ரெஷர் வேணும்னாலும், ஃப்ளூயிடோட ப்ரெஷர் வேணும்னாலும் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிலிண்டரில் ஒரு பிளஞ்சர் அல்லது ஒரு பிஸ்டன் மாதிரி இருக்கும், இது கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது மேலே நமக்கு டெட் வெயிட்ஸ், இதெல்லாம் டெட் வெயிட்ஸ்னு சொல்லுவோம். ஒவ்வொன்றுக்கும் வேறு வேறு சைஸில், வேறு வேறு சைஸில், வேறு வேறு வெயிட்டில் இருக்கும். ஸோ இதை நம்ம இதுக்கு மேலே போட்டு பேலன்ஸ் பண்ணி இதோட மெஷரை நம்ம இந்த ப்ரெஷரை நம்ம மெஷர் பண்ண போகிறோம். இது ஒரு டைப் ஆஃப் டெட் வெயிட் ப்ரெஷர் கேஜ். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், டெட் வெயிட் ப்ரெஷர் கேஜ் யூஸ் பண்ணி அக்யூரேட்டாக நம்ம ப்ரெஷரை மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதனால தான் லெபார்டரியில் இருக்கிற கேஜஸ்லாம் நம்ம கேலிப்ரேட் பண்ணுறதுக்கு இந்த டெட் வெயிட் ப்ரெஷர் கேஜை நம்ம
யூஸ் பண்ணிக்கலாம். இதோட இப்போ அந்த டயக்ராம் மேலே பார்த்தோம்ல, இதே மாதிரி நமக்கு இங்கே லைட் டயக்ராம் போட்டிருக்கும். திஸ் இஸ் ஒன் சிலிண்டர், திஸ் இஸ் ஒன் சிலிண்டர். இப்போ ஒரு சிலிண்டரில் என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம ப்ரெஷர் கேஜை கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இங்கே பாருங்கள், ஒரு சிலிண்டரை ப்ரெஷர் கேஜ் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இன்னொரு சிலிண்டரில் பிளஞ்சர் ஆர் பிஸ்டன் வந்து நமக்கு இருக்குது. அந்த பிளஞ்சர் ஆர் பிஸ்டன் வந்து இருக்குது. இதுக்கு மேலே நம்ம என்ன டெட் வெயிட்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கணும் பேலன்சிங்காக. இங்கேயும் பாருங்கள், இது ஒரு சிலிண்டர், இது ஒரு சிலிண்டர், இது பிஸ்டன் ஆர் பிளஞ்சர், இது மேலே இதெல்லாம் டெட் வெயிட்ஸு. இந்த ரெண்டு சிலிண்டரும் என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம இந்த ப்ரெஷர் கேஜஸ் இதெல்லாம் ஒரு டியூப் போட்டு நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போது எப்படி ப்ரெஷரை மெஷர் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா, இதில் இந்த சிலிண்டரில் நம்ம இப்போ சப்போஸ் இதில் நம்ம பைப்பில் கனெக்ட் பண்ணல, இந்த டியூபுக்குள்ளே கொஞ்சம் வாட்டர் யூஸ் பண்ணால் இது என்ன ஆகும், இந்த வெர்டிக்கல் சிலிண்டரில் யூஸ் பண்ணுவேன், இந்த டியூப் வழியாக போகும், இந்த டியூபுக்கும் வரும் நமக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே இந்த ப்ரெஷர் கேஜஸ்லேயும் நமக்கு சேஞ்சஸ் இருக்கும். இப்போ இங்கே நம்ம எவ்வளோ அந்த ஃப்ளூயிட் ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி இதில் டெட் வெயிட்டை நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ப்ரெஷர், இந்த ஃப்ளூ இது வந்து பேலன்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அது வரைக்கும் நம்ம இந்த டெட் வெயிட்ஸை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கணும். அந்த வித்தியாசத்தை என்ன பண்ணும், இங்கே இந்த பாயிண்டர் வந்து இதில் இந்த கிராஜுவேட்டட் டயலில் காமிச்சிருக்கும். அதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். அல்லது ப்ரெஷர் மெஷர் பண்ணுறப்ப இந்த வெயிட் இருக்கு இல்லையா, இந்த டெட் வெயிட்லேருந்து நம்ம இந்த ப்ரெஷரை வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு அந்த ப்ரெஷரை மெஷர் பண்ணுறதுக்கு என்னன்னு பார்த்தோன்னா, ப்ரெஷர் பி ஈக்குவல் டு வெயிட் ஆன் தி பிஸ்டன். பிஸ்டன் மேலே நமக்கு என்ன வெயிட் இருக்குது, பிஸ்டன் மேலே என்ன வெயிட் ஆட் பண்ணியிருக்கிறோம், அது டிவைடட் பை இதோட ஏரியா, கிராஸ் செக்ஷனல் ஏரியான்னு சொல்லுவோம். அந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து அது சர்க்குலராக இருக்கும், அதனால் பை டி ஸ்கொயர் பை ஃபோர். ப்ளஸ் பிளஞ்சர் ஆர் பிஸ்டனோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா பை டி ஸ்கொயர் பை ஃபோர். ஸோ அப்போ இதில் ப்ரெஷர் நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம், ப்ரெஷர் ஈக்குவல் டு வெயிட் ஆன் தி பிஸ்டன் டிவைடட் பை ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் தி பிஸ்டன் ஆர் பிளஞ்சர். த யூனிட் ஆஃப் தி ப்ரெஷர் இஸ் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். இப்போ நம்ம கேலிப்ரேட் பண்ணுறப்ப வெயிட்டை ஆட் பண்ணலாம் அல்லது ரிமூவ் பண்ணலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வெயிட்டை ஆட் பண்ணிவிட்டு ரீடிங் எடுப்போம். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா நம்ம வெயிட்டை ரெடியூஸ் பண்ணிவிட்டு வந்து அதோட வேல்யூவை நம்ம செக் பண்ணுவோம். ஸோ அதனால் இந்த ப்ரெஷர் கேஜஸை யூஸ் பண்ணி நம்ம நார்மல் வேறு ப்ரெஷர் கேஜஸை நம்ம கேலிப்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாயிண்டில் ப்ரெஷரை, ஃப்ளூயிடோட ப்ரெஷரை மெஷர் பண்ண போகிறோம். இந்த டெட் வெயிட் யூஸ் பண்ணி எங்கே எந்த ஃப்ளூயிடோட நம்ம ப்ரெஷரை மெஷர் பண்ண போகிறோமோ அங்கே கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். திஸ் இஸ் தி ரொட்டேட்டிங் சிலிண்டர். ஸோ இப்போ இதோட நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஒரு பீம் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். திஸ் இஸ் செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஜாக்கி வெயிட், திஸ் இஸ் ஃபார் அக்யூரேட் பேலன்சிங். நெக்ஸ்ட்டு இதோட எண்டில் பார்த்தோம்னா என்ன இருக்குன்னா, நமக்கு டெட் வெயிட்ஸ் இருக்கும். இந்த டெட் வெயிட்ஸை நம்ம ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணும், ஆட் பண்ணிக்கணும். இந்த ஜாக்கி வெயிட் இருக்குல்ல, இது எதுக்குன்னா, இந்த கிராஜுவேட்டட் ஸ்கேல் வந்து எப்படி இருக்கணும், எப்பவும் வெயிட் பார்க்குறப்ப நம்ம ப்ரெஷர் பார்க்குறப்ப ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி டெட் வெயிட்ஸ் ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி அல்லது இந்த ஜாக்கி வெயிட்டை இந்த கிராஜுவேட்டட் ஸ்கேலில் நம்ம டூ அண்ட் ஃப்ரோ இதில் மூவ் பண்ணி இதோட ப்ரெஷரை நம்ம மெஷர் பண்ணிக்கணும். இந்த ஸ்கேல் வந்து எப்படி இருக்கணும், நமக்கு பேலன்ஸ்டாக இருந்தால் தான் இது கரெக்டாக வெயிட் காமிக்குது அப்படின்னு அர்த்தம், கரெக்டாக அல்லது ப்ரெஷரை வந்து காமிக்குது அப்படின்னு நமக்கு அர்த்தம். இதோட யூசஸ் பார்த்தோன்னா, ரொம்ப அக்யூரேட்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ரெஷரை மெஷர் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் கேஜஸ் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த டெட் வெயிட்டை நம்ம டெட் வெயிட் ப்ரெஷர் கேஜை யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் நத்திங் பட் கேலிப்ரேஷன். ஸோ இப்போ ப்ரெஷர் கேஜை கேலிப்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த டெட் வெயிட் ப்ரெஷர் கேஜை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.